இன்று ஒட்டுமொத்த உலகமும் கொரோனா என்கிற மிக கொடிய வைரஸ் தாக்குதலில் அச்சுறுத்தலில் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரம். பல நாடுகள் பல ஆயிரம் உயிர்களை இழந்து தவிக்கிற நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கியூபா என்கிற நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய மருந்தையும் தங்களது மருத்துவர் குழுவையும் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வல்லரசுகள், பரப்பளவில் பெரிய நாடுகள், ஜனத்தொகையில் பெரிய நாடுகள் எல்லாம் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அச்சத்தில் உறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கியூபா என்கிற சிறிய நாடு எப்படி இந்த மாற்றத்தை அடைந்தது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பல தகவல்கள் நமக்கு இணையதளங்களில் காண கிடைக்கின்றன. அதை பற்றிய தகவல்கள் வரும்போதெல்லாம் பலரும் அதற்கு கீழே போடுகிற கமெண்ட்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேரா என்கிற இரு தலைமைகள் அவர்களுடைய திறமை, இதை பற்றி பலரும் வியந்தோதுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆளுமையை பற்றி சிலர் பேசுவதை பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கு இருக்கக்கூடிய சோசியலிசம், மார்க்சியம் என்கிற தத்துவத்தின் பின்னணியில் தான் அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பலரும் சுட்டிக்காட்ட மறந்து விடுவதை பார்க்கிறோம். தனிநபர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேரா இருவரின் பங்களிப்பு என்பது கியூபாவை பொறுத்தவரையில் மிக பிரமாண்டமானதுதான். இருந்தாலும் கூட அந்த இருவரும் தலைவர்களும் இன்று இல்லாத பட்சத்திலும் அந்த நாடு இவ்வளவு வலுவாக தொடர்ந்து இயங்க முடிகிறது என்றால் அவர்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற மார்க்சியம் என்கிற சித்தாந்த அடித்தளம், எதையும் லாப நோக்கத்தோடு சிந்திக்கிற முதலாளித்துவ கண்ணோட்டத்திலிருந்து விலகி எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் எந்த ஒரு புதிய சாதனமும் அது மக்களுக்கானது, எந்த ஒரு மருந்தும் அது மக்களுக்கானது, அது விற்பனைக்கானது என்கிற கண்ணோட்டத்திலிருந்து மாறி அது முழுக்க முழுக்க மக்களுக்கானது என்கிற கண்ணோட்டத்தில் இயங்குகிற இந்த சோசியலிச அமைப்பு என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அதனாலதான் கமெண்ட்டுகளும் சரி, சிலர் போடுகிற போஸ்ட்களும் சரி, தனிநபர் ஆராதனைகளாக இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனோநிலை அப்படிப்பட்டதுதான். தலைவர்களை மட்டுமே நோக்கிய நமது எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, ஆனால் சிஸ்டம் சார்ந்ததாக அது இல்லை. சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்லி ரஜினிகாந்த் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் எதை சிஸ்டம் என்கிறார் என்றால் வருணாசிரம பார்ப்பனிய சிஸ்டத்தை அவர் சிஸ்டம் என்கிறார். ஆனால் உண்மையில் நாம் கவனிக்க வேண்டிய, இருக்கிற சூழலிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய, சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய நேரம் இது. எந்த சிஸ்டம் அது? அது கியூபாவில் நடைமுறையில் இருக்கிற சோசியலிச சிஸ்டம், கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையிலான சிஸ்டம், இங்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சிஸ்டத்துக்கான மாற்று. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தனிநபர் ஆராதனைகளை நாம் செய்ய மாட்டோம். இப்ப முதலாளித்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இருக்கும் என்பதை நாம் சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கியூபாவில் இருக்கக்கூடிய இந்த மருந்து ஒருவேளை அதன் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருந்திருந்தால், அவர்கள் இந்த மருத்துவ வசதியை அனைத்தையும் பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? முழுக்க முழுக்க அந்த மருந்துக்கான ஒரு விலையை நிர்ணயித்து, சிகிச்சைக்கான பணத்தையும் நிர்ணயித்து, மக்களை பணக்காரன் ஏழை என்கிற அடிப்படையில் பிரித்து சிகிச்சை அளிக்கிற ஒரு கொடுமை நேர்ந்திருக்கும். இதுதான் முதலாளித்துவத்தின் தன்மை. இன்னையும் கூட கியூபாவில் இருக்கக்கூடிய இந்த மருந்தை தங்களது லாபத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு முதலாளித்துவ மூளை சிந்திக்காமல் இருக்காது. ஏதோ ஒரு மூலையில் இருந்து அதை பற்றிய யோசனையில் அவர்கள் இறங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதுக்கு மத்தியில இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்ப நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ அட்சய திருதி சமயத்துல தொடர்ந்து நகைக்கடை விளம்பரங்கள் வருவது போல, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட இந்த சமயத்தில் கை கழுவுறதுக்கான சொல்யூஷன்ஸோட விளம்பரங்கள், வீடு துடைக்கிறதுக்கான ஆயிலோட விளம்பரங்கள், கக்கூசை சுத்தப்படுத்துறதுக்கான விளம்பரங்கள், இப்படி தொடர்ந்து பல விளம்பரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கொரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணுமா, எங்கள் கம்பெனி பொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு அவசர அவசரமாக ஷூட் பண்ணப்பட்ட விளம்பரங்களோடு இன்றைய நமது தொலைக்காட்சி ஊடகங்கள் இயங்கிட்டு இருக்கு. எவன் செத்தாலும் சரி எங்களுக்கு பொருள் வித்தாகணுங்கிற கண்ணோட்டத்தோடு இயங்குகிற ஒரு சூழலில் இருந்து கொண்டு கியூபாவையும் அதன் செயல்பாட்டையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதை வெறுமனே ஏதோ ஒரு தியாகமாகவும்,
அதை வெறுமனே ஏதோ ஒரு நல்லெண்ணமாகவுமே புரிந்து கொள்ள முடியுமே தவிர அது ஒரு சிஸ்டம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சமயத்துல தான் வந்து கை கழுவுறதுக்கான லோஷன்ஸும் சரி, இந்த சமயத்துல தான் வீடு துடைக்கிறதுக்கான ஆயில்களும் சரி விற்க முடியும், அதனால் அவர்கள் செய்கிறார்கள். சரி, அதுவும் கூட ஒரு நன்மைக்கான ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அதை விட ஒரு கொடூரமான ஒரு விளம்பரத்தை சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது. எல்லோரும் செத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் தனியா இருக்கீங்களா, உங்களுக்கு போர் அடிக்கா, ரம்மி ஆடுங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம், அதுவும் முகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு. இதுதான் வந்து முதலாளித்துவத்தின் உச்சகட்ட கேவலத்தின் அடையாளம். இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை தான் முதலாளித்துவம் தனியார் மயம் ஏற்படுத்தும். நீங்க தனியார் கையில எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, சிறப்பா இருக்கணும்னு சொல்லி சில அறிவற்ற கூட்டம் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. தனியார் கையில எல்லாத்தையும் கொடுத்து, ஏன்னா ஆபத்து காலத்தில் அது விற்பனை பண்டமாக மட்டுமே மாறும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்கால நிதர்சன உண்மையாக இன்னைக்கு கொரோனா வைரஸ் நமக்கு இந்த ஆபத்து காலத்திலும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் முகமூடி போட்டுக்கொண்டு ரம்மியாடுங்கள் என்று சொல்வதுதான் இந்த முதலாளித்துவத்தின் ஆக கேவலமான அடையாளம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளில் நாம் இறங்குவோம். அது மட்டும் இல்லாம கியூபாங்கிற நாட்டினுடைய இயக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.